அனைவருக்கும் வணக்கம். நீ குழந்தையனா எத்தனை வருஷமா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு மாத்தி மாத்தி நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல. என் குழந்தை வாயை திறந்து எந்த ஒரு சவுண்டுமே இன்னுமே சொல்லல. நான் என்ன பண்றது? இன்னும் சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, என் குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் வாயை யூஸ் பண்ணுது, வேற எந்த சவுண்டுமே வாயில இருந்து வரலையே அப்படின்னு கவலைப்படுறாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தையோட குரல் எப்படி இருக்கும்னு கூட என்னால இமேஜின் பண்ண முடியலையே. எப்படி என் குழந்தை பேசும், பேசுமா இல்ல பேசாமலே இருந்துருமா அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு கேள்விகள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் நான் கொடுக்க போறேன், ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்க போறேன். இந்த சிம்பிள் ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தையோட வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க வர வைக்கிறதுக்கு முடியும். இதுக்கு பேரு தான் வெர்பல் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்பல் ரொட்டீன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது, அதனால பலன்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை முழுசா பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றதோட ஃபுல் அர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இல்ல இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, கீழே இருக்கிற ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அமுக்குங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம், உங்க போன்ல நோட்டிபிகேஷன் இமீடியட்டா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் வெர்பல் ரொட்டீன் அப்படின்னு பார்க்க போறோம். வெர்பல் ரொட்டீன், அதாவது ரொட்டீன்னா என்னது, டெய்லி திரும்ப 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 நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ரொட்டீன். இப்ப காலைல எழுந்திரிச்சு ஒரு மதருக்கு என்னென்ன வேலை இருக்கும், வீட்டுல காலைல எழுந்திரிக்கணும், வீடு கிளீன் பண்ணணும், சமையல் பண்ணணும், குழந்தைகளை எழுப்பணும், குழந்தைகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கும். வரிசையா அடுத்தடுத்து ரிப்பீட்டடா டெய்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தட் வில் பிகம் அ ரொட்டீன். சோ அதுக்கு பேர் தான் ரொட்டீன். இது என்ன வெர்பல் ரொட்டீன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வெர்பல்னா என்ன, வாயால பேசுறது, அதுக்கு ஒரு ரொட்டீன். அதுனா என்ன, வாயால பேசுறதுக்கு ஏதாவது ரொட்டீன் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், அதனால பலன்கள் என்ன, ஃபர்ஸ்ட் வெர்பல் ரொட்டீனா என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெர்பல் ரொட்டீன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்போ ரிப்பீட்டடா ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ரொட்டீன். இப்போ குளிக்கிறப்போ நீங்க வா 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ரொட்டீன், டெய்லி நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்றீங்க. சுசு போறப்போ சுசு போலாம் சுசு போலாம் அப்படின்னு நீங்க கூப்பிட்டு போறீங்கன்னா சுசு அப்படின்றது ஒரு ரொட்டீனா மாறுது. அதுக்கப்புறம் நீங்க சமையல் பண்றப்போ அம்மா சமையல் பண்ற உட்காரு 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ரொட்டீன். சோ இந்த மாதிரி ரொட்டீன் தான் வந்து குறிப்பிட்ட வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்க குழந்தைக்கு நீங்க கத்து கொடுக்கலாம், அது அவங்க கவனிக்கலாம். அப்ப இந்த சமயத்துல அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்ப ஒரு ரைம்ஸ் பாடுறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஒப்பனி அம்மா வரும். சோ இதுதான், இதுக்கு பேர் தான் வெர்பல் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெட் ரெடி செட் கோ அப்படின்னு சொல்றோம்ல, ரெடி செட் கோ, அது கோ அப்படின்றது கேட்சியா இருக்கும், அந்த வேர்டை அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன் டூ த்ரீ அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லி குடி, அதாவது இப்போ ஜம்ப் பண்ணு அப்படின்றப்ப ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒன் டூ த்ரீ அப்படின்றது ஒரு ரொட்டீனா மாறிடும். சோ ஏதாவது ஒரு வேலை பண்றப்போ சீக்கிரம் செய் சீக்கிரம் செய் அப்படின்னா அம்மா கவுண்ட் பண்றேன் அப்படின்றப்ப ஒன் டூ த்ரீ அந்த குழந்தைக்கும் மனசுல பதிஞ்சிடும், அவங்களும் சொல்றதுக்கு அதை ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்ப வெர்பல் ரொட்டீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இப்ப முழுசா பாத்தீங்கன்னா வருஷ அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல வந்து வெர்பல் ரொட்டீன் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பார்க்க போறது வெர்பல் ரொட்டீன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த குழந்தை வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத அந்த குழந்தை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கும், அந்த குழந்தை சொல்லும் அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ரெடி செட் கோ அப்படின்றப்போ அந்த கோ அப்படின்ற வார்த்தை கேட்சியா இருக்கிறதால அந்த குழந்தை கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களும் எதிர்பார்க்கலாம், நம்மளும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்.
இன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ரெகுலரா நம்ம இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு பிரெயின் ரிப்பீட்டடா அது போறப்போ அது பிரெயின்ல பதிஞ்சிரும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ரிப்பீட்டடா செய்யணும், ரெகுலரா செய்யணும். ரொட்டீன் அப்படின்னா என்ன, ரெகுலரா நம்ம பண்றதுதான் ரொட்டீன். சோ இந்த மாதிரி வார்த்தைகளை ரெகுலரா ரொட்டீனா அந்த குழந்தைகிட்ட பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்றப்போ நீங்க பேசுனீங்கன்னா அது மைண்ட்ல பதிஞ்சிரும். ஒரு வார்த்தை எடுத்து நீங்க குவாக் 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 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அந்த வார்த்தை எடுத்த உடனே அந்த குழந்தை குவாக் 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 அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு தடவை என்னன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு பையனுக்கு நான் பாயிண்டிங் அப்படின்னு கத்து கொடுத்துருந்தேன். பாயிண்டிங், ஒன் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அந்த குழந்தை இன்னை பார்த்த உடனே ஒன் ஃபிங்கர் எடுத்து பாயிண்ட் பண்றான். சோ என்ன, அந்த குழந்தைக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு. சோ இவங்க வந்து இதுதான் பண்ண சொல்லுவாங்க, இவங்களை பார்த்தோடனே நான் இது பண்ணணும் அப்படின்றது அந்த குழந்தை மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. சோ அந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த ரொட்டீன் வந்து இந்த குழந்தைக்கு மைண்ட் செட் வரும், இதுதான் நடக்க போகுது, இதுதான் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த குழந்தை ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு நாம சொல்லி கொடுக்கறது அவங்க கவனிப்பாங்க. அதுவும் இல்லாம ரிப்பீட்டடா அந்த சவுண்ட் அவங்க பிரெயின்ல போறப்போ கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த வெர்பல் ரொட்டீன்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்கூலுக்கு போறோம், ஷூ போடணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியும் ஷூ போட்டாதான் நான் வெளியே போக முடியும் அப்படின்னு. அப்போ ஷூ போறப்போ அந்த குழந்தைகிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கலாம். அது போற அவசரத்துல இருக்குது, அந்த சமயத்துல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை சொல்லணும் அப்படின்னு கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. உள்ள 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 ஷூ கால உள்ள விடு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள இழு அப்படின்னு சொல்லுங்க, அந்த வெல்க்ரோவை இழுக்கணும், ஒட்டு 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 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி நீங்க ஷூ போடுறப்போ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதாவது கால உள்ள 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 அப்படின்னு சொல்லலாம், உள்ள இழு இழு இழு, தட்டு தட்டு தட்டு, இல்ல ஒட்டு 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 அப்படின்னு. இந்த வார்த்தை நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்றப்போ அந்த குழந்தை பிரெயில பதியும். ஷூ போடுறப்போ இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, நான் இதை பேசணும், நான் அதை கத்துக்கணும், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பிரெயில பதியணும். சாப்பிடுறப்போ ஈட் 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 அப்படின்னு சொல்லலாம், சாப்பிடு ஆ அம் சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை ரொட்டீனா வச்சுக்கணும், சாப்பிடுறப்போ நான் இந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அப்படின்னு அந்த ரொட்டீனை நீங்க திரும்ப 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 சொல்றப்போ அந்த குழந்தை பிரெயில பதியும். அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிற டைம் அந்த குழந்தைக்கு பிடிக்கும்னா குளிக்கிற டைம்ல டக் எடுத்துட்டு போய் டக்கு குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லி டக் 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 அப்படின்னு சொல்லி டக் சொல்லிக்கிட்டே நீங்க குளிக்கிறதுக்கு போகலாம். சோ அந்த குழந்தை குளிக்கிறப்போ டக்க தேடும், டக்க தேடுறப்போ டக்கு குவாக் 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 அப்படின்னு இன்னொரு வேர்ட நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி அவங்க குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த குழந்தை ஊஞ்சல்ல ஆடுறப்போ வந்து நீங்க தள்ளி விட்டுட்டு பக்கத்துல டும் முட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி டும் அப்படின்ற ஒரு சவுண்ட் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அதாவது ஒரு அனிமல்ஸ் எடுத்துட்டு வா 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 வா, அந்த அனிமல் எடுத்தாலே நீங்க வா தான் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியணும். இல்லைன்னா முட்டு 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 அப்படின்னு ரெண்டு வச்சுட்டு நீங்க முட்டை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ரிப்பீட்டடா ஒரே வார்த்தைகள் நீங்க திரும்ப திரும்ப அந்த குழந்தைகிட்ட ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த குழந்தை பிரெயின்ல போய் பதியும். அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சீக்கிரத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒன்ஸ் அட் சைல்ட் இஸ் ரெடி அப்படின்னா கண்டிப்பா அவங்க குழந்தை வார்த்தையில இருந்து அந்த வார்த்தைகள் வரும் கண்டிப்பா. ஏன்னா வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க அந்த குழந்தை ரெடியா இருந்துச்சு, அந்த குழந்தை ஒன்ஸ் வெர்பலா சொல்றதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் அவங்க சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாயால மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்ஷன்ல பண்ணி காமிக்கலாம், சவுண்ட் வராது. அப்புறம் ஆக்ஷனோட சேர்த்து சில சவுண்டு ஏதாவது ஒரு சவுண்டு வரலாம், வெர்பல் மீனிங்ஃபுல் சவுண்டு வராது. கோ அப்படின்னு சொன்னா ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வரும், ஆனாலும் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே வார்த்தை வரல அப்படின்னு கவலைப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்தா கூட நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன பெற்றோர்களே, வெர்பல் ரொட்டீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல என் குழந்தை இது பண்றான் நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ணலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட லெவல்ல என் குழந்தை ஸ்டக் ஆகி இருக்கிறான் எனக்கு அடுத்து என்ன பண்றது தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். இமீடியட்டா என்னால பண்ண முடியல அப்படின்னா கூட எல்லா டவுட்ஸையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தனி வீடியோவா ஒன்று பண்ணி கூட உங்க எல்லாரோட டவுட்ஸையும் நான் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். சோ ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் நான் இன்னும் என்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது சரியில்லை, இது சரியா இருக்கு மேம், இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதை பத்தி எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க நிறைய கொஸ்டின் கேட்க கேட்க தான் நான் இன்னும் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க, நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.